எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் லேட்டாக வந்தால் கூட என்னை பக்கத்தில் உட்கார வைக்கிற என்னுடைய குருநாதருக்கு நன்றி. ஏன் லேட்டு அப்படின்னு ஒரு கருஞ்சொல் சொல்லியிருக்கலாம், இல்லை அதுக்கு அவன் காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் லேட்டாக வரமாட்டான்ட்டு அவருக்கு தெரியும். இந்த விழாவுக்கு கூப்பிட்டோன்னே யார் நடிச்சிருக்காங்க எல்லாம் கேட்டிருப்பார். அதில் நான் நடிச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அது டைமுக்கு வந்தால் பாருங்க, எனக்கு முன்னாடியே அதான் என் குருநாதர். வேறு யாருமே அந்த மாதிரி சிஷியம் படம் தானே, எத்தனையோ படம் இருக்குது, நான் வரமையா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது அப்படிலாம் இல்லை, எல்லாமே இங்கே ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு குரூப்பே இங்கே மேலே உட்காந்துருக்கு. ஒரு ப்ளஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க, அப்பா அம்மாவை மதிக்கிறவங்க தெய்வமாக நினைக்கிறவங்க தோற்றதாக வரலாறு இல்லை. இந்த இயக்குனருடைய அப்பா ஒரு ஒரு ஷாட்லேயும் அவர் பையன் என்ன பண்ணுறாருன்னு அந்த கண்ணு அப்படி உத்து கவனிக்கிறது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் பார்க்கும்போது ஓகே ஓகேன்னு அதை ரசிப்பார். அது தம் பிள்ளை இயக்குனர் ஆகிறான்றது அதுதான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி. நான் முதல் படம் கண்ணீர் அரிசி பண்ணேன். அப்போது அந்த படத்தை படம் பார்க்கணும் எல்லோரும் ப்ரொஃபஷனு. இப்போ வந்தவங்கெல்லாம் வெளிலன்னு சொல்கிறாங்க, இன்று வரைக்கும் பரவாயில்லைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க, முதல்ல தான் சுமாராக இருக்குது. இப்போல்லாம் நான் வாதம். அப்போது எல்லாம் முடிச்சு எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா இருக்கிறேன், என்னம்மா ஒன்றுமே சொல்ல பராபடிமாச்சுன்றேன். ஏன் கண்ணு நீ ஒரே சீன் வந்த, இன்னும் நாலு சீன் வந்தால் புடிசை திட்டு வரப்பா அதாங்க. அதான் தாய், தான் மகன் இன்னும் நாலு சீன் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யாருமே யோசிக்கல. மற்றவங்களுக்கெல்லாம் படம் பார்த்தாங்க இப்படி அப்படின்னு சொன்னாங்க தவிர அவங்க தான் மகனாக பார்த்தாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் என்னை ஒரு கதாநாயகனாக இருக்குது. நான்லாம் அந்த எண்ணத்துலேயே வரவே இல்லை. ஆனால் என்னை கண்டுபிடிச்சிட்டு நான் நடிகராக வாங்கினேன். நான் எந்த ஜோசியமோ நாடி ஜோசியமோ இதெல்லாம் போட்டு பார்த்ததில்ல. நம்ம சினிமாவில் அசிண்ட் ஏற்றா இருந்துட்டு ஒரு ரெண்டு சீன் ஒரு சீன் தலையை காமிட்டு போனால் போதும், இதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் இன்று போய் நாளையில் ஒருத்தருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறேன், அதை பார்த்தா டேரக்டர் அவர் தெலுங்கு சொல்கிறாரு, நானும் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன், அவரை விட்டு சதம் போட்டுருக்கேன், என்ன பார்த்தா டேரக்டர் அவன் சொன்ன மாதிரி சொல்லுங்க என்னார். அவர் தெலுங்குலேயும் சொன்னார், அவன் சொல்கிற மாதிரி சொல்லுங்க என்னார். நான் மட்டும் கரெக்டாக சொன்னோடனே பேடை கொடுன்னு கிளாப் கொடுன்ட்டு கிளாப் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்துரு, நீ நடியா அப்படின் சார். இது என்ன சார் இருந்தது, ஏன்னா இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா இவன் நடிக்க விட்டு பார்த்தேன். நடிக்க சொன்னார், அந்த ஷார்ட் ஓகே ஆனோடனே ஆஃபீஸ் போனோடனே என்னையே பார்த்துருந்தார். அப்போ பக்கத்தில் கேப்டன்னு அவர் இன்ட்ரி போயினாருடைய மேனேஜர், அவர் பாக்கெட்டில் கை விட்டு 11 ரூபா சேர்ந்தார். அதை எடுத்து இதான் என்னுடைய அட்வான்ஸ் வச்சுக்க, வருங்காலத்துக்கு நீ பெரிய நடிகனாக போகிறனர். எந்த ஜோசியக்காரனுக்கும் தெரியாது, எந்த எப்படி கண்டுபிடிச்சார் தெரியல, எனக்கு ஒன்றுமே யோசிக்கவே இல்லை. அது அப்புறமா நடக்குது வரைக்கல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வந்து வேலை கற்றுக்கிட்டு அவர் கம்பெனிலேயே அவர் ப்ரொடியூசரு அவர் ஸ்கிரிப்டு டயலாக்கு எல்லாம் நான் டைரக்ட் பண்ணுறேன், நடிக்கிறேன். இப்படி ஒரு எண்ணம் எந்த டைரக்டருக்காவது வருமா? நம்மக்கிட்ட காப்பி டீ வாங்கி கொடுத்துருந்தவன் இவனை போய் ஹீரோ ஆக்கலாமா, இவனை போய் டைரக்டராக போடலாமா? அதெல்லாம் இல்லை. நம்ம டைரக்டராகி பார்த்தார் அந்த படம். பல பிரச்சனைகளால் அது ரிலீஸ் அப்போ போராட்டம், ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எல்லோரும் உட்காந்து பேசுவோம். ஒரு நாள் நைட்டு பேசும்போது நாளைக்கு ஆயிருமா அடுத்த வாரம் ஆயிருமா அப்படின்ட்டு, அப்புறம் திடீர்னு ஆகாது அப்படின்னு நடக்கும்போது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஆள் சொல்கிறார், டேரக்டர் இருக்கு நீங்கள் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இருக்கிறதுல கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பணம்லாம் கிடைக்கும், ரிலீஸ் பண்ணிங்கன்னா நஷ்டம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிறார். எனக்கு திக்குன்னாச்சு. என்னன்ட்டு நான் டைரக்டர் அப்படியே பார்த்தேன், சொல்கிறார், ப்ரோ இந்த படத்தை நான் 4 முறை பார்த்தேன், சேரில் உட்காந்துல நின்றுக்கிட்டே பார்த்தேன், எனக்கு போர் அடிக்கலை. அதுக்கப்புறம் பாண்டியன் இந்த படம் வந்தால் தனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவன் கண்ணில் ஒளியோடு இருக்கிறான். எல்லாத்தோட நான் சினிமாவை நம்பி நான் எழுதின எழுத்து, என் எழுத்தை நானே நம்பலை சினிமாவை நம்பலைன்னா எப்படியாது ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு.
இதுதான் அவர் சினிமாவை மேல வச்சிருக்க பேஷன். அந்த பேஷன் அவர் அந்த குடும்ப பிடியா என்னதான் ஆனாலும் நமக்கு சினிமா தான் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அது இருக்குது இல்லை? இந்த ப்ரொடியூசரை பார்த்தேன், பூஜை போட்ட அன்றைக்கி என்ன உற்சாகமோ இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி காலையில் அவங்க நம்ம மேனேஜரு நான் அவர் ஃபோனை வாங்கி உடச்சு போட்டலான்னு நினைக்கேன். ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காப்புல, குளிச்சாச்சா சேவ் பண்ணிங்களா? ஏ சேவ் பண்ணாமல் எப்படி குளிக்க முடியும்? எல்லாம் சேவ் பண்ணி குளிக்க கேட்டுட்டே இருந்தாப்புல. எனக்கு என்னென்ன எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கணும். எனக்கு இங்கே தானே வீடு, நடந்தே வந்துடலாமே. அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பாம்பு வைக்கணும்னு டைரக்டர் சீக்கிரம் போடுறாருங்க. 10 மீட்டர் போடுறாங்க, டைரக்டர் வந்துடுவார்னா நம்ம வந்துடுவோன்ட்டு உண்மையிலேயே சொல்லியிருக்காங்க. நிறையா தடவை பொய் சொன்னதில்ல, இதை நான் பொய்ன்னு எடுத்துக்கிட்டு எப்போ வரப்பா அப்படின்னு வந்தேன், இது லேட் ஆகி போச்சு. அதுக்கு தான் எப்போவுமே கரெக்ட் டைமை கரெக்டாக சொல்லணும். இங்கே ஜாக்கோ தங்கம் அவர் எனக்கு சண்டை காட்சி இல்லாமல் வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு 7 மணி நேரத்தில் ஒரு ஃபைட் எடுத்தார். தாய்க்கிழமை தாய்க்கிழமை இல்லை, நான் அவசரமாக வெளியூர் போகணும். 7 மணி நேரத்தில் இன்றைக்கி அந்த ஃபைட்டு நான் பார்ப்பேன். நம்மளாம் ஃபைட் பண்ணுறோமான்னு தெரியல, ஆனால் அவர் ஃபைட் பண்ண வச்சு இன்றைக்கி பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தார். எப்படி முடிஞ்சுக்க அவ்வளோ எண்ணெய் வச்சே ஒரு நல்ல பைக் எடுத்த ஒரு நல்லவர் அவர். எல்லாமே ப்ரொடியூசரு சொல்லவே வேணாம், யார் முகத்தை பார்த்தோம் அவருக்கு என்ன தேவைன்னு. அவருக்கு கூட இருக்க அத்தனை பேரும் பாருங்களேன், அவருக்கு வந்து அண்ணா நீங்கள் பெரிய ஆளுண்ணே நீங்கள் நல்லா வரீங்கண்ணே அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா சிலது அப்படி கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி தெரியும். உண்மையாக சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க, ஏன்னா அவரை நம்பி நிறைய பேர் வாழ்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவரால் பல குடும்பங்கள் உழைக்கும் அது பார்த்துருக்கேன். ஒரு நட்புக்கு ஒரு இலக்கணம். இன்றைக்கி ஏன் கும்பராசன் உட்காந்துருக்காப்புல? கும்பராசிக்கா கும்பராசிக்கிறீங்க கதகதையே சொல்லப்பில பண்ணி ஏன் கேட்குறீங்க? அப்படி தான் ஒருத்தர் திருப்பூரில் கதகதையா செந்தில் சார்ன, ஐயோ பண்ணிடுறேன். எல்லாத்து மேலே அவர் மேலே அக்கறை உள்ளவரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அண்ணன் கவுண்டமணி அண்ணன். உண்மையிலேயேங்க அவர் இவர் ஏதாவது இடக்குறமாக பண்ணுறாருன்னா கவுண்டமணி சாருக்கு தான் ஒழிஞ்சு பண்ணுறாரு. பண்ணிடு, எங்கே ஒரு 3 நாளாக உன்னை காணோம், ஏதாவது தப்பு பண்ணுறியா, எது நடக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதான் எதுவாக இருந்தாலும் நான் கேட்டு பண்ணுன்ட்டு. இப்படி வெற்றி பெற்ற நல்ல உள்ளங்கள்லாம் அவர் மேலே அன்பு செலுத்துது. அது புது மியூசிக் டைரக்டர் கேட்கும்போது கிக் இருக்குது அந்த பாட்டில். ஏன்னா நான்லாம் மியூசிக் பண்ணி பொட்டிலாம் தூக்கி வச்ச ஆள், நமக்கு இருக்குதுலான்ட்டு. ஆனால் அவர் மியூசிக் கேட்க நல்லா இருக்குது. அது பாட்டு எழுதுகிறவர் இந்த கானா பாட்டு பாடினவர் அவர் வந்தார். அவர் வரும்போதே கானா பாடுறது தெரியுது, கலர் கலர் சட்டை. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு 5 சட்டை வாங்கி கொடுப்பா இந்த மாதிரி கலர் கலர் இதில் கிடைக்க போடுறதுக்குறேன். எல்லாரும் உற்சாகமாக ஜாலியாக அப்படின்னாங்க. இதில் பாண்டியராஜன் மிரட்டும்ன்றாங்க. பாண்டியராஜன் மிரண்டு போய் தான் படங்கள் எடுத்துருக்கேன். நான் மிரட்டுற மாதிரினார். இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் நான் பண்ணுறதால என் மேலே இவங்களாம் செலுத்துகிற அன்பும் அக்கறைக்கு என்னை கொஞ்சம் உயர்த்தியே பேசியிருக்காங்க, உயர்வாக சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அடையினா நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்.